ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஃபிங்கர் டிப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சனுக்கு தேவையான யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம கிச்சனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து க தேங்காய் வந்து உடைப்போம் உடைச்சி சிலது வந்து திரும்பி பா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் உடைச்சிட்டு இல்லை அப்படியே கூட வைப்போம் அந்த மாதிரி வந்து வைக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த மூணு கண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த இருக்கிற தேங்காயை ஃபஸ்ட்டு தீத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மூடியை வந்து எடுத்தோன்னா இது கொஞ்சம் நாளைக்கு வந்து தேங்காய் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தோசை மாவு வந்து ரொம்ப புளிச்சு போயிடும் நம்ம புளிச்ச மாவு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது அதில் நல்லா தண்ணி கலந்துட்டு நீங்கள் செடிகளுக்கெல்லாம் ஊற்றுனா நல்லா செடியெலாம் நல்லா வளரும் இல்லை அப்படின்னா பாத்ரூமில் இருக்க பக்கெட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா உப்பு கரை படைஞ்சிருக்கும் அதை வச்சு க்ளீன் பண்ணால் சீக்கிரமாக அந்த அரிசி தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணோன்னா சீக்கிரம் சரியாயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பாட்டிலெலாம் வந்து கழுவும் போது ரொம்ப பிசுக்காக இருக்கும் அதில் லைட்டாக உள்ளே மண் போட்டுட்டு வாஷ் அது எண்ணெயை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சோப்பு போட்டோம்னா க்ளீனாகும் இல்லை அப்படின்னா உப்பு கூட நீங்கள் போடலாம் மண்ணுக்கு பதிலாக உப்பு கூட போட்டு நீங்கள் அந்த மாதிரி வாஷ் பண்ணால் நல்லா எண்ணெய் ஃபுல்லாக எடுத்துரும் அதுக்கப்புறம் கல் பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும் கருப்பாக ஒட்டிக்கும் வரவே வராது என்ன பண்ணாலும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம் அந்த இரும்பு நாரை போட்டு தேய்க்கவே கூடாது அதுக்கு பதிலாக பேஸ்ட்டு கொஞ்சம் தடவிட்டு நீங்கள் தேங்காய் நாரி இல்லைன்னா அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப் இருக்கும் அதை வச்சு தேய்ச்சிங்கன்னா க்ளீனாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றுனோம்னா நார்மலாக வரும் அதுக்கப்புறம் என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இல்லை நம்ம ஏதாவது குழம்பு கொண்டு போகிற பாக்ஸ் அதெல்லாம் வந்து லீக் ஆகும் அந்த லீக் ஆகிற லீக் ஆகாமல் இருக்கணுன்னா மூடியும் அந்த பாக்ஸு ஜாயின் பண்ணுற இடத்துல டேப்பு வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நீங்கள் எந்த எப்படி சாய்ச்சி வச்சாலும் கீழே சிந்தாது அதுக்கப்புறம் காஃபி குடிக்கும்போது வந்து நம்ம காஃபி போடுவோம் நம்ம காஃபி போட்டால் என்ன தான் குடித்தாலும் அந்த கடைசி வரைக்கும் அந்த காஃபியோட ஸ்மெல்லு நமக்கு அப்படியே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டம்ளரில் நல்லா ஆற்றிட்டு அதுக்கு மேலே லைட்டாக காஃபி தூள் தூவிட்டு குடிச்சிங்கன்னா அந்த தூள் வந்து அடியில் போக நல்லா அந்த காஃபி டேஸ்ட்டும் இருக்கும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறக்கு ஒரு பேஸ்கெட் வந்து வீட்டில் வச்சுருப்போம் அதில் பார்த்திங்கன்னா அது சின்ன சின்ன பூச்சி கொசு அதெல்லாம் பறக்கும் லைட்டாக வினிகர் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக தொடைச்சிட்டு அது மேலே ஃப்ரூட்ஸ் அடிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பூச்சி தொல்லையே வந்து இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊக்கு ஊக்கு வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு பாக்ஸில் வைப்போம் சீக்கிரம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அப்படியே துரு பிடிச்சி இரும்பு மாதிரி அதாவது துரு ஆகும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக அந்த பாக்ஸுக்குள்ளே பவுடர் போட்டுட்டு அதில் பின்னு போட்டு வச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு துருவுமே அதில் பிடிக்காது அப்புறம் உருளைக்கெழங்க வந்து நம்ம கட் பண்ணி பாயில் பண்ணக்கூடாது ஃபுல்லாக அப்படியே போட்டு பாயில் பண்ணி லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சோம் அப்படின்னா தோல் வந்து ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரும் நல்லா கிழங்கு வந்து நல்லா வெந்து வரும் வெந்துடும் அதாவது கட் பண்ணி போட்டோம்னா அதில் வந்து டேஸ்ட்டு வந்து குறஞ்சிரும்னு சொல்லுவாங்க அப்புறம் ஆனியன் வந்து நம்ம பஜ்ஜியெல்லாம் போடுறதுக்கு வந்து கட் பண்ணுவோம் கரெக்டான ஸ்லைஸ் வந்து கிடைக்காது பிரிஞ்சு பிரிஞ்சு போகும் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் தோலோடு வந்து ஆனியனை வந்து கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஆற காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பஜ்ஜி போட்டிங்க அப்படின்னா அந்த ஒன்று ஒன்றா பிரிஞ்சு வராமல் இருக்கும் இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எதா டிப்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்